மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வில்வாவோடு விபூதி திருநீர். விபூதியை தினமும் உங்களுடைய நெற்றியில் இப்படி இட்டு கொண்டாலே போதுமே, இந்த உலகத்தில் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. சிவபெருமானின் அம்சம் பொருந்திய திருநீரை யார் தன்னுடைய நெற்றியில் பூசிக் கொண்டாலும் சரி, அவர்களுடைய மனம் தெளிவு பெறும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. நம்முடைய வீட்டில் இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வெளியே செல்லும் போது முதலில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி, நெற்றியில் விபூதி வைத்து கொண்டாயா? அப்படி என்றுதான் கேட்பார்கள். அந்த அளவிற்கு நெற்றியில் விபூதியை பூசிக் கொள்வதில் நம்மிடம் நம்பிக்கை இன்றளவும் இருந்து தான் வருகிறது. இந்த விபூதியை நெற்றியில் தரித்து கொண்டால் எந்த ஒரு தீய சக்தியும் மனிதர்களை அண்டாது என்பதும் நம்முடைய அனுபவ முறையில் இருந்து வருகிறது. இது முற்றிலுமான ஆன்மீக ரீதியான உண்மையும் கூட. சிவ பக்தர்களுக்கு இந்த உண்மை தெரிந்ததுதானே. சரி, அன்றாடம் நாம் விட்டுக்கொள்ளும் இந்த திருநீரை மேலும் பல மடங்கு சக்தி வாய்ந்த திருநீர். உங்கள் வீட்டு பூஜை அறையில் விபூதியை எப்படி வைக்க வேண்டும்? எப்படி வைத்தால் அந்த விபூதியில் சிவனின் அம்சம் மேலும் அதிகரிக்கும்? சிவபெருமானுக்கே உரியது வில்வமரம். இது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அதே மரத்தில் இருப்பது தான் வில்வக்காய். அந்த வில்வக்காயை எடுத்து இரண்டாக உடைத்து அதன் உள்ளே இருக்கும் விதைகளை நீக்கிவிட்டு வில்வக்காய் ஒட்டை திருவோடு போல தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் உள்ளே 2-3 வில்வ இலைகளை போட்டு கொள்ள வேண்டும். வில்வக்காயின் ஓடு அதன் உள்ளே முதலில் வில்வ இலைகள், அதன் மேலே சுத்தமான திருநீரு நிரப்பி விடுங்கள். முடிந்தால் அதற்கு மேலேயும் 2 வில்வ இலைகளை போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். அவ்வளவுதான். தினம்தோறும் வீட்டில் இருந்து வெளியே கிளம்பும்போது இந்த திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூசிக் கொள்ள வேண்டும். சிவனை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த திருநீறு பூசிக் கொண்டு போனாலே போதும். வரக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. இந்த பிரசாதம் உங்களுக்கு சிவபெருமானின் கையில் இருந்து பெறப்பட்ட பிரசாதத்திற்கு சமம் என்று சொன்னாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு மகிமை வாய்ந்து இந்த வில்வ காயின் ஓட்டில் இருக்கும் இந்த திருநீரு. தினமும் இந்த திருநீரை நெற்றியில் இட்டு கொண்டால் தீய சக்திகள் அண்டாது, துர்தேவதைகள் விலகி ஓடும். உங்களுடைய வேலையை தொடங்கி பாருங்கள். நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். நண்பர்களே, அப்படியே செல்வின் செல்வனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கினீங்கன்னா நித்தம் புது தகவல் நிமிடத்தில் உங்களுக்கு வந்துடும்.